ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி சப்பாத்தி அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த ராகி சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். அது கொதிக்கட்டும். அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு இதில் இந்த ராகி மாவை போட்டுக்குவோம். நான் ஒரு 1/2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவை இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்குவோம். போட்டு இதை நல்லா கலந்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை வச்சு மூடி வச்சுக்குவோம். இருக்கட்டும். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆறட்டும். இப்போ பாத்திரத்தில் நல்லா பேஷன் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த கலந்த இந்த ராகி மாவை இந்த பேஷனில் போட்டுக்குவோம். இது நல்லா கரண்டி வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா நசுக்கிக்குவோம். நசுக்கியாச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். நல்லா ஆறட்டும். இப்போ இது ஆறிடுச்சு. கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்குவோம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிருச்சு. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டு வந்துருச்சு. சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். இதை நம்ம உருண்டையாக ஒட்டிக்குவோம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஒட்டிக்கோங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நான் உருண்டை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சுக்குவோம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாக ஒட்டி வச்சுக்குவோம். முதல்ல இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டையாக ஒட்டிட்டு பார்ப்போம். இப்போ இந்த சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ஒரு ஷீட் போட்டிருக்கேன். நீங்கள் சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. தேய்க்கிறதுக்காக கொஞ்சம் ராகி மாவும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருண்டையை எடுத்துட்டு நல்லா ஒட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு மாவு கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்குவோம். இது கொஞ்சம் சைடெல்லாம் விரிஞ்சு தான் வரும். வேணும்னா நீங்கள் ரவுண்டாக வேணும்னா ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்படியே இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா இப்படியே கூட போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இதை எடுத்துருவோம். ரவுண்டா கட் பண்ண இந்த சப்பாத்தியை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்த உருண்டையை தேய்ச்சிக்குவோம். இது கொஞ்சம் மாவு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தேய்ங்க. அப்போ தான் நல்லா தேய்க்க முடியும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அந்த கல் சூடாகட்டும். சூடானதும் துணி வச்சு தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு நம்ம செஞ்ச சப்பாத்தியை இதில் போட்டுக்குவோம். போட்டு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். மாவு வேக தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். லைட்டாக அந்த சைட்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். மேலேயும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்குவோம். இல்லை அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு 4-5 தடவை திருப்பி போட்டு வேக வச்சு எடுப்போம். நல்லா வந்துச்சு. இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்குவோம். இப்போ இன்னொரு சப்பாத்தி போட்டுக்குவோம். போட்டு ஒரு பக்கம் வெந்தோன்னு போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்குவோம். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்குவோம். சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு சைடெல்லாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா சப்பாத்தி புஷ்னு ஊபி வருது பாருங்க. இப்போ 2 பக்கம் வெந்துருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் வச்சுக்குவோம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ எல்லா சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க. இந்த சப்பாத்திக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம். அது மட்டும் நம்ம குருமா ஏதாவது ஒரு கிரேவி அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.